இப்போ நீட் தேர்வுக்கான முடிவுகள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வந்துடும் அப்படிங்கிற நேரத்தில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இதை பற்றி நீட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பேண்டமிக் டயத்துலலாம் பேசி பேண்டமிக் டயத்தில் போய் பசங்க கஷ்டப்பட்டு எழுதியிருக்கும்போது நீட்டு சரியா தப்பா இதை பற்றி நான் டிஸ்கஷன் போய் இப்போ நீட் பேண்டமிக் டயத்தில் நடத்தலாமா இல்லை அப்படிங்கிற அதெல்லாம் போய் இப்போ தேர்வு முடிவுகள் வரைக்கும் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ இது பற்றின சமுதாய சிந்தனைகளை பற்றியெல்லாம் வரிசையாக நம்ம டெக்ஃபாரால் ஏன்னா டெக்ஃபாரால் வந்து ஆல் சோஷியல் இஷ்யூக்கு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த இது வந்து ஒரு பாரதி ராஜா சார் ஒரு இது போயிட்டுருக்கு சார், ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டுருக்கு, இந்த இரண்டாம் குத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்களா? இதை பற்றினா உங்களுடைய ஐடியா என்ன? நீங்கள் பாரதி ராஜா சார் சைடா இல்லை அந்த யூத்தினுடைய சைடா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் டெஃபினட்டாக எப்படி நம்ம இதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம எப்போதுமே சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் தான் பார்ப்போம். எது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பாரதி ராஜா சாராக தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு ஜீனியஸ், ஒரு பெரிய பர்சனாலிட்டி. ஸோ அவருடைய வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்புங்கிறார். அதுக்கு அந்த டைரக்டரோட அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குன்னா, இவருடைய படங்களில் சில காட்சிகளை எடுத்து போட்டு இந்த மாதிரி படத்தை போட்ட இவர் வந்து இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்னுடைய ஆங்கிள் எப்படி தோணுதுன்னா, நான் ஏன்னா ஒரு ஃபேன், அதாவது ஒரு வியூவராக, ஒரு தமிழ் சினிமாக்களை பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வியூ, மக்களோட வியூலேருந்து எங்களுடைய வியூவில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய வீடு கட்டினார். வீடில் பூஜை ரூம் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்கும், எல்லாமே அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர, அவர் வந்து ஒரு ஒரு பாத்ரூம் டாய்லெட்டுக்குள்ளேயே ஒரு வீடையே கட்டுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து அவர் கொண்டு வரல. ஸோ இப்போ இந்த மாதிரியான படங்கள், இப்போ வரக்கூடிய இந்த இரண்டாம் குத்து, இந்த மாதிரி படங்கள் டீசர்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பகீர்னு இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த நீட்டு மாதிரியான தேர்வுகளை பற்றி நம்ம மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்வம் இப்போ இருக்கா? ஜல்லிக்கட்டு பொழுது இருந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற எழுச்சி இப்போ இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்க பொழுது, இந்த மாதிரியான நாங்கள் வெர்ஜின் பாய்ஸ் இந்த இது அப்படின்னு ஒரு ஸ்னாபோட பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்க இந்த இது வந்து நிச்சயமான ஒரு ஆபத்தான போக்காக தான் பார்க்குறோம். இது வலதுசாரியோ அல்லது இடசாரியோ அவங்களோ அல்லது எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலோ, இது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்துவ மார்க்கமோ எதுவாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு வக்கரம் எண்ணங்களை எந்த ஒரு விஷயங்களும் யாரும் டெஃபினட்டா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஏன்னா இன்னைக்கு ஏன் இதை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம்னா, நான் 90ஸ்ல படம் பார்க்க போகிற தியேட்டருக்கு போகிற காலத்துல நாங்கெல்லாம் தனியா தியேட்டருக்கு போனாலே 7வது 8வது படிக்கிற பசங்க தனியாகவே தியேட்டருக்கு போக முடியாது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள் கிடையாது. யூடியூப்லேயே டீசர்னு தான் போடுறாங்க. அந்த டீசருங்கிறது இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் இன்னைக்கு மொபைல்ஸ் இருக்கு. மொபைல் வந்து இன்னைக்கு என்னுடைய 6 வயசு குழந்தைகிட்டையும் இருக்கு, 12 வயசு குழந்தைகிட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் வந்து இன்னைக்கு கையில் மொபைல் இருக்கு. ஸோ அவங்க அதை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள் வரும், என்ன விதமான சைக்காலஜிக்கல் தாட்ஸ் இம்பாக்ட் வரும் அப்படிங்கும் பொழுது, இதெல்லாம் தேவையா அப்படிங்கும் பொழுது, நிச்சயம் இது தேவையில்லை, இந்த மாதிரியான வக்கரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டெக்ஃபாரலுடைய அல்லது என்னுடைய பர்சனல் கருத்து. இதை வந்து டெக்ஃபாரலெலாம் கூட சொல்லலை, ஒரு 2 குழந்தைகளுக்கான தகப்பன் அப்படிங்கிற முறையிலேருந்து பார்த்தீங்கனாலும் இது தவறான மெத்தட் தான். ஏன்னா இந்த ஊருங்கிறதுக்கு ஒரு தமிழ்நாடுங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புறப்பட்டு இங்கே நம்மளுடைய தென்கோடிக்கு வந்து தான் அவருடைய மெடிடேஷனை வந்து இங்கே தான் கீப் அப் பண்ணி அவர் செழுமைப்படுத்துறாரு. அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவே திருத்துறேன்னார். அந்த 100 இளைஞர்களுக்கு தான் நிறைய டிஸ்ட்ரப்டிவ் ஃபோர்ஸஸ் தான் நிறைய இருக்கே தவிர, அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி கொண்டு வரதுக்குள்ள ஒரு பெரிய சேலஞ்சஸாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டவுன் டர்ன் இருக்குது, பேண்டமிக் இருக்குது, வேர்ல்டு வைடான ஒரு பிரச்சனைகள், பல போர் மேகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விவாதங்களும் அதை பற்றின புரிதல்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடக்க வேண்டிய எந்த நேரத்தில் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நிச்சயம் வந்து ஒரு மக்களுடைய ஒரு அதுவும் எது குறிப்பாக குழந்தைங்களோட ஒரு யூத்ஸனுடைய மைண்டை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ அவங்க ஒரு டார்ச் பேரராக இல்லாமல் அவங்க வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் உருவாக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து யாருமே என்கரேஜ் பண்ணல, அது பெரியவராக இருந்தாலும் சரி அல்லது இப்போ பெரியாராக இருந்தாலும் சரி. ஸோ பெண் குழந்தைகளை வளர்க்குறத விட இப்போ ஆண் குழந்தைகளை வளர்க்குறதுக்கான பொறுப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா
ஆனால் இப்ப இது வந்து பாரதி மறைவு நூற்றாண்டு விழா போயிட்டு இருக்கு, மீள் நினைவு நூற்றாண்டு விழான்னு நம்ம டெக்பாரால அனுசரிக்கிறோம். எல்லாரும் அந்த கவிதைகள் சொல்லி 100,000 பாரதிகளையாவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கவிதை போட்டி சேலஞ்ச் எல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனாலப்பட்ட அந்த பாரதியே என்ன சொன்னார்னா, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுங்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற மீடியாஸ் எக்ஸ்போஷர் இதில் இருக்கும்போது இந்த குழந்தைகளை காப்பாற்றி ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அதை நோக்கி நம்ம செய்யணும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா, வி ஆர் ஃபார் பாரதிராஜா சார் தான். தேங்க்யூ, நன்றி.